ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தாய்லாந்துக்கு போக போகிறோம். தாய்லாந்துக்கு மலேசியாவில் இருந்து போகிறதுக்கு விசா எடுக்க போகிறோம். தாய்லாந்துக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நேரவெளியில் போய் எடுத்துக்கலாம். ஆனால் நாம் வந்து என்னென்னா தரைவழியாக போக போகிறோம், அதாவது பைக்கில் போகிற பிளானில் இருக்குது. அதனால் இ விசா எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கோலாலம்பூர் மஜித் இந்தியா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து ரியா ட்ராவல்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி இருக்குது. அங்கே போயிட்டு விசா ப்ராசஸிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ட்ராவல்ஸ். இது வந்து மஜித் இந்தியாவில் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம விசா ப்ராசஸிங் எப்படி அப்படின்ட்டு ஒரு ஐடியா கேட்கலாம். நம்ம வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸிங், அதே போல் உங்களுக்கு டிக்கெட் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும், அதே போல் விசா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்கேன், அது வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு நம்ம வந்து நேரடியாக வந்து தாய்லாந்து எம்பசிக்கு போயிட்டு விசா வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ என்னுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு மணி நேரம் ஆகும். மணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே சாப்பிட போகலாம் சரிங்களா. பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட போகலாம். நம்ம இந்த வழியாக வந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வீடியோலாம் பார்ப்பாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நம்ம அங்கே ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கோம். அப்படிங்களா? மூக்குத்தி பேலஸ், ஹாரிஸ் ஜுவல்லரி, மூக்குத்தி பேலஸ். நகை வாரம் பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நல்லது. ஸோ உங்கள் கடைக்கு ஒரு நாள் வரேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியம் வாங்க, அவசியம் வாங்க. உங்களை பார்த்துருக்கேன், நல்ல பிரபலமாக இருக்குது. நீங்கள் நிறைய எடுத்து போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் நம்ம ரொம்ப பார்க்கணும் ஆசைப்பட்டேன், நேரம் நல்லா கொடுத்துட்டோம். ஆமாம். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு வரேன். திருச்சி வந்துருக்கேன். ஆமாங்க ஆமாம். எப்படி இருக்கு மலேசியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. நம்ம அந்த ரியா ட்ராவல்ஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல் ஃபிதாயா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்றோம். ரெஸ்டாரண்ட் அல் ஃபிதாயா. ஒரு சமோசா, ஆமை வடை, உளுந்த வடை எல்லாருக்கும் பார்த்தீங்களா? சாப்பாடு வேணும்ண்ணே. நாசி கண்டார் கொடுங்க. இங்கே வந்து நாசி கண்டார் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். நாசி கண்டார்னா எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. ஆமாண்ணே, மிக்ஸ் பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேண்ணே, போதுங்கண்ணே. அது என்னண்ணா ஸ்பெஷலா? ஓகே ஓகே. ஒரு பூரிச்சக்கோழி வைங்கண்ணே, பூரிச்சக்கோழி வைங்க. நான் பெருசாக ஒன்று இருக்கு முன்னாடியா? ஓகேண்ணா, சூப்பர். சைவர் கீரை வைங்கண்ணே, கீரை வைங்கண்ணே. ஓகேண்ணா ஓகேண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல் ஃபிதாயா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பிரைடேஸ், இந்த மாதிரி மீன் கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மீன் கோரிங், நாசி கோரிங் அந்த மாதிரி. இந்த பரோட்டா, நம்ம ஒரு பரோட்டா, ரொட்டி சேனை எல்லாமே கிடைக்குங்க. இது பெரிய நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து நம்ம ஏசி செக்ஷனில் உட்காந்துருக்கோம். உள்ளே உட்காந்திங்கன்னா நல்லா கூலாக உட்காந்துக்கலாம். சரி, சாப்பிடுவோமா? ஆரஞ்சு ஜூஸானே? ஓகேண்ணே, மாண்டிண்ணே. இங்கே வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து சாப்பாடு எடுத்துருக்கோம்ல, அது சாப்பாடு அது என்ன ப்ரைஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டு கொடுத்துட்டு நம்ம வந்து போகும்போது இந்த கார்டை வந்து அந்த கேஸ் கவுண்டரில் கொடுத்து பணம் கட்டிட்டு போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கோழி சாப்பாடு ப்ளஸ் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஒரு புடி. செம்மையாக இருக்குங்க. அதாவது இந்த நாசி கண்டார் குழம்பு, இந்த நாசி கண்டார்னா இந்த எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க, மலேசியா வர்றீங்க அப்படின்னா இந்த நாசி கண்டார் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அல் ஃபிதாயா வந்து பார்த்திங்கன்னா இந்த மஜித் இந்தியாங்கிற ஏரியாவில் இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஆஹா, அல்டிமேட்டாக இருக்குங்க எல்லா குழம்புமே. குழம்பு அதே போல் இந்த மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற சொல்லுங்கள். சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், நிறையா ஊற்றுவாங்க. நிறையா ஊற்றும் போது நமக்கு அது ரொம்ப ஓவராக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பொரிச்சக்கோழி. ஆஹா ஆஹா, அடடா, அருமையாக வந்திருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு.
நல்லா திருப்தியான சாப்பாடு. நம்ம ஊரில் உள்ள குழம்பு மாதிரியே சாப்பிட்ணும்னா இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்குது. மலேசியா மக்களும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிடாதவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து கம்மியான ஐஸ் கேட்டேன், நல்லா திக்காக போட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்டது வந்து 14 வெள்ளி வந்திருக்கு. ஓகே, சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்ம போய் இப்போ விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம தாய் எம்பசி போக போகிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிக்கெட் எடுக்கணும், விசா எடுக்கணும், அல்லது வந்து நீங்கள் உம்ரா போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரியா ட்ராவல்ஸில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்து வந்து தாய் எம்பசி போகலாம். இப்போ நம்ம வந்து தாய் எம்பசிக்கு போயிட்டு இருக்கோம் டாக்ஸியில். இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அங்கே ஆஃபீஸில் இருந்து நேரடியாக தாய்லாந்து எம்பசிக்கு போனோம். போனால் அங்கே வந்து என்னென்னா முன்பதிவு செய்யணும், அதாவது வந்து டோக்கன் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி டோக்கன் போடணும், இது நமக்கு தெரியல. ஸோ அதனால் நான் போனேன், போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அடுத்த நாள் டோக்கன் போட்டு நம்ம போயாச்சு. அங்கே இன்னொரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு, என்னென்னா நான் போய் யாரோ போகலாம் இல்லை. ஸோ நம்ம இப்போ தாய்லாந்து விசா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், வந்து கேமரா ஒப்பிடிங்கிட்டாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே. இந்த மாதிரி இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், ஸோ நீங்கள் வந்து அங்கே பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. வீடியோ வந்து நம்ம உள்ளே போயெல்லாம் வீடியோ எடுக்கலை, இந்த வெளியில் காம்பவுண்ட் ரோடு இருக்குல்லையா, ரோட்டில் நடந்து போயிட்டு அப்படியே அந்த அவங்க காம்பவுண்டு அங்கே நடந்து போயிட்டு இந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் காம்பவுண்டில் தான் எடுத்தேன். ஸோ அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து யூடியூபர் மாதிரி யூடியூபுக்காக பேசினேன்னே, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் இருந்தார் அங்கே, அதோட அவர் பேசி அப்புறம் அதோட கேமராவை திரும்ப கொடுத்தாங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்புறம் உள்ளே போயிட்டு விசா அப்ளை பண்ணோம். விசா அப்ளை இப்போ எப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம்னா அடுத்த நாள் வந்து மத்தியானத்துக்கு மேலே விசா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து விசா வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, விசா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு விசா. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம தாய்லாந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே நண்பையில், இது தாய்லாந்து விசா வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் போகிறோம், அப்புறம் வந்து அப்படியே நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறோம். ஒரு தாய்லாந்து வந்து ஒரு பெரிய ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். டாடா, பாய் பாய்.